ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல் இதுவரை மதவர்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த தடவை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்குவாடே செட் பண்ணியிருக்காங்க ஸோ பிளேயிங் லெவனும் நல்லா டீசெண்டாக செட் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு சம இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய பிரடிக்டட் பிளேயிங் லெவன் தான் ஸோ உங்களுடைய ப்ரெடிட் பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் கூட இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உங்களுடைய பிளேயிங் லெவன் என்ன இருக்கும் அப்படிங்கறது கூட கமெண்ட்ல பண்ணுங்கள் வந்துட்டு சிஎஸ்கே யோட ஓப்பனர்ஸா டேவான் அண்ட் ருத்ராஜ் கைக்வத் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிஎஸ்கே ஓஜி ஓபனிங் காம்பினேஷன் ஸோ மீண்டும் பிடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கே மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஸோ ஓப்பன்களுக்கு முக்கியமான ரீசனே அந்த ஓபனிங் காம்பினேஷன் சரி வரையாதனால தான் ஏன்னா ருத்ராஜ் கைக்வத் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த ஓப்பனிங்ல இருந்துட்டு அவர் கூட பார்ட்னராக இருந்தார் அப்படின்னா கூட ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சாபம் இருக்கலாம் பட் ஆனால் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா ரகன் அவர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவர் வந்துட்டு ஓப்பனிங்லேருந்து இருந்து வெளியே போய் ஸோ மிடில் ஸ்பின்னரில் பேட்டிங் பண்ணுறங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டேவான் கான்வே இருந்திருந்தா இந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்திருக்காது ஸோ அதனால் இந்த தடவை டேவான் கான்வேவை ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ இப்போ ருத்ராஜ் கேக்கு தன் டேவான் கான்வே அப்படிங்கற அந்த ஒரு காம்பினேஷன் உள்ளுக்குள்ளே வந்து வந்துருச்சு ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி அந்த ஓப்பனிங்கில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தடவை ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா என்ன வந்துட்டு இப்போ ருத்ராஜ் கேக்கு ரொமஸ்டிக்கில் விக்கெட் கீப்பிங் ஃபினிஷிங்லாம் போனாலும் இப்போ எல்லாம் இந்த சீசனில் அது எதுவும் தேவையில்லை தான் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரில் ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ராகுல் திரிபாதி அண்ட் சிவம் தூபே இருக்கிறாங்க ஸோ டோட்டலி ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செகண்ட் ஓவர்சீஸ் பிளேயர் இந்த ஒரு ஸ்லாட்டில் அது மட்டும் இல்லாமல் டாப் ஆடர்லேயும் வந்துட்டு எஃபிஷியண்டாக ஆடக்கூடிய பிளேயர் ஒன் டோன் பேட்ஸ்மேனாக நீட்டான கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறவருக்கு இன்டர்நேஷனல் சைட்லேயும் அவர் வந்து ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ரோலில் தான் இருந்துட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா நல்ல ஒரு ஆப்ஷன் ராகுல் திரிபதி ஷிவம் தூபே ஸோ கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் ராகுல் திருப்பதி ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷன் தான் ஈவன் நம்ம வந்துட்டு அவர் இம்பாக்ட் சபா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்துட்டு தரமான ஒரு பிளேயராக பேட்டிங்கில் ஸோ நமக்கு ஆங்கர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆங்கர் ரோலும் ஸோ அந்த இடத்துல அதிரடியாக ஆடணும் அப்படின்னா அதுவுமே அவர் பண்ணுவார் நெக்ஸ்ட் வந்துட்டு சிவம் தூபே சிவம் தூபே பற்றி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்ல தலைவர் இப்போ சாய் முஸ்டாகலி டிராஃபியில் கூட மும்பைக்காக மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்துட்டு அதிரடி தான் ஃபஸ்ட் பால்லேருந்தே ஸ்ட்ரைக் பண்ணி நீட்டாக வந்துட்டு அந்த ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெவியான ஒரு பவர் ஹீட்டர் ரோல் தான் அவர் கொடுத்துருந்தாங்க அந்த ரோலை எஃபெக்டிவாகவே வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டுருக்கிறாரு பிளவியோ ஒரு அதுதான் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டாப் ஆர்டருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் ஸோ அந்த இடத்துல ஆல் ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் அவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ இதில் வந்து மூணு ஆல் ரவுண்டரு சாம் ஜடேஜா அஸ்வின் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ஃபினிஷர் நம்மளுடைய தலதோனி உள்ள இருக்கிறார் தலதோனி எப்பவுமே அந்த லாஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் போகிறாரு ஃபார்மர் பிளேயர்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் ஸோ அதில் சாம் கரன் அஸ்வின் இங்கே உள்ளே வந்திருக்கிறாங்க சாம் கரன் ஆல்ரெடி இதே ஒரு பொசிஷனில் தான் சிஎஸ்கே காடிட்டு இருந்தார் அதனால் அது வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவான விஷயமா இருக்கும் இருக்கும் ஜட்டு அஸ்வின் அவங்களுடைய அந்த ஸ்பின் காம்பினேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே சம மாஸ்டரான ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலேயும் இவங்க மூணு பேருமே அதாவது அஸ்வின் ஜட்டு சாம்கரன் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு நாலு ஓவர் அப்படிங்கிறத போட்டுருவாங்க ஸோ டோட்டலி இந்த மூணு பேர்த்துட்டு வந்து நம்ம பன்னெண்டு ஓவர் வாங்கிடலாம் ஸோ பவுலிங் அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு பேர்த்த வந்துட்டு பிரைமரியாக வச்சுருந்தாலே ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஸோ அதே நேரம் தலை அந்த விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருப்பார் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் எஃபெக்டிவ் ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஸோ இப்போ நீட்டாக வந்து ஒரு காம்பேக்டபுளான ஒரு டீமாக வந்துருக்காங்க நெக்ஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலிலகம தன் பதிரானா பேஸ் அட்டாக்ல இருப்பாங்க இம்பாக்ட் சப் அப்படிங்கிற அந்த இடத்துல முகேஷ் சௌத்ரிய பிக் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கலிலகமத் பதிரினா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத பார்த்துக்கும் போது இம்பாக்ட் சப்ளையும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸர் தான் வந்துட்டு அடிப்படையாக தேவை ஏன்னா ரச்சின் ரவீந்திரா கூட நமக்கு வந்துட்டு ஓவர்ஸ் போட்டு ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு ஸோ அதனால் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸ்பின்ல ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பிளேய் லெவன் சிஎஸ் கேக்கு எஃபெக்டிவாதான்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க